மீனாவோட நகையை திருடினது மட்டும் இல்லாமல் அவங்க மேலேயே பழி போட்டு அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தினதுக்காக பாட்டி பார்த்திங்கன்னா விஜயா, மனோஜ், ரோஹிணி மூணு பேத்துக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆப்பு விற்கிறாங்க. அதாவது மீனாவோட நகை திருடினதுக்காக அண்ணாமலை பார்த்திங்கன்னா விஜயாவை மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பார். ஆனால் விஜயா பார்த்திங்கன்னா ரொம்ப திமிரா, நான் வந்து விஜயா யார்கிட்டவும் இறங்கி போக மாட்டேன், அப்படி இருக்கும்போது போயும் போய் அந்த பூக்காரி காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராகவே பேசிடுறாங்க. அதனால் அண்ணாமலை பார்த்திங்கன்னா விஜயா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு. ஆனால் விஜயா அதோட நிறுத்தாமல், இப்போ என்ன இவளால் நகை இல்லாமல் இருக்க முடியாது அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருக்கிற விலையில கழட்டி ரொம்ப ஆக்ரோஷமாக மீனாவோட மூஞ்சிலே வீசிடுறாங்க. அதோட நிறுத்தாமல் உன் நகைக்கு பதிலாக என்னோட விலையில பொறுக்கி எடுத்துக்கொடி அப்படின்னு சொல்லி மீனாவை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலைக்கு விஜயா மேலே உள்ள விருப்பம் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாகுது. நான் ஏற்கனவே உன்னை மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கேன், பத்தாவதுக்கு இந்த அளவுக்கு நீ மீனாவை அவமானப்படுத்தி பேசுனதுனால இதுக்கும் சேர்த்து நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் கூட பேசுவேன், அது வரைக்கும் நீ என் மூஞ்சிலேயே முடிக்காதேன்னு சொல்லி அண்ணாமலை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்திங்கன்னா விஜயோட முகத்தையே ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாரு. இதை பார்த்தா முத்துவும் மீனாவுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்டே எவ்வளவோ பேசி பார்த்தோம் அண்ணாமலை பார்த்திங்கன்னா சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் என் முத்துவும் மீனாவும் பார்த்திங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, என்னங்க இது மாமா ஏதோ கோவத்தில் இருக்காருன்னு நினச்சேன், ஆனால் மாமா இப்படி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இருக்கும்போது இப்படி ஹாலில் வந்து படுத்துட்டு இருந்தார்னா அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டால் முத்து இருந்துட்டு, ஆமாம் மீனா எனக்கும் அதை நினச்சாத பயமாக இருக்குது, இந்த பிரச்சனைக்கு என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை, பாட்டி இங்கே வந்தால் மட்டும்தான் மாமா சரியாவார், பாட்டியோட பேச்சை கண்டிப்பாக மாமா மீற மாட்டார், அதனால் பாட்டியை உடனே ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ முத்துவும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் மீனா எனக்கு அப்பா தான் ரொம்ப முக்கியம், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி ஊருக்கு வர சொல்கிறாரு. இங்கே பாட்டியும் பார்த்தீங்கன்னா, என்ன முத்து திடீர்னு ஊருக்கு வர சொல்கிறான், ஏதோ பிரச்சனையாக இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டியும் பார்த்தீங்கன்னா உடனே இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. பாட்டி இங்கே வீட்டுக்கு வந்ததை பார்த்து இங்கே விஜயா மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா பாட்டியை பார்த்து அப்படியே பேய் இறஞ்ச மாதிரி நிற்கிறாரு. என்னது திடீர்னு பாட்டி இங்கே வந்திருக்காங்க, அப்போ வீட்டு விஷயமெல்லாம் தெரிஞ்சு போயிருச்சோ, இவங்களோட நகையை மட்டும் நம்ம வித்தோன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா பாட்டி என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி இங்கே பயந்து நடுங்கிட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே முத்துவும் மீனாவும் வரவும் அப்போ பாட்டியை பார்த்துட்டு, வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இங்கே வீட்டில் திடீர்னு பாட்டியை பார்த்ததும் அண்ணாமலைக்கு ஆச்சரியமாக இருக்குது. அம்மா எப்பம்மா வந்தீங்க, திடீர்னு சொல்லாமல் குழம்பு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பாட்டி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்களையெல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு, அதனால தான் உடனே கிளம்பி இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் இங்கே விஜயாக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. இந்த மீனாவோட நகையை நம்ம தான் திருடி வித்தோன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அத்தை என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி இங்கே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இந்த அத்தை விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காங்களோ இல்லை தெரியாமல் வந்திருக்காங்களோன்னு தெரியலையே. நாம் இங்கே இருந்தோம் அப்படின்னா அந்த அத்தை கிட்ட எப்படி நம்ம மாட்டிக்குவோம், பேசாமல் நம்ம கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்திங்கன்னா கிளம்பி பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் கூப்பிட்டு வச்சு தனியாக பேசுகிறாங்க. என்னடா முத்து என்ன நடந்துச்சு, என்ன விஷயம், எதுக்காக திடீர்னு என்னை ஊருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், நீ ஃபோனில் என்கிட்ட பேசும்போது ரொம்ப பதட்டத்தோடு பேசுனேன், ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் நடந்திருக்கு என்னன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அப்போ முத்து பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. பாட்டி இந்த மனோஜ் பையன் பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் பண்ணி 400,000 ரூபா தொலைச்சிட்டான் பாட்டி, அதனால் அம்மாட்ட வந்து அழுது பணம் கேட்டிருக்கான், இந்த அம்மா பார்த்தீங்கன்னா மீனாவோட நகை தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க பாட்டி, அந்த திருட்டு பையன் மீனாவோட நகையை கொண்டு போய் வித்துட்டே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து இப்படி சொன்னதை கேட்டு இங்கே பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வருது. நான் மீனாக்கு போட்ட நகை எப்படி எடுத்து அவங்க போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா பார்த்திங்கன்னா, பாட்டி நீங்கள் கோவப்படாதீங்க பாட்டி, என் நகை போனது ஒன்று எனக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனால் மாமாவும் அத்தையும் பேசாமல் இருக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல வரவும் அப்போ மீனா பார்த்திங்கன்னா முத்துவை தடுக்கிறாங்க. அப்போ பாட்டி இருந்துட்டு, என்ன மீனா எதுக்காக முத்து சொல்ல வரதா தடுக்கிற, டேய் முத்து என்ன நடந்துச்சு எல்லா உண்மையும் ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, பாட்டி அம்மா மீனாவோட நகையை அவகிட்ட சொல்லாமையே எடுத்து மனோஜ்கிட்ட கொடுத்ததும் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த நகையை வந்து மீனாக தான் கவரிங்காக மாற்றி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு மீனா மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் பழி போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க பாட்டி, அதை தான் பாட்டி என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட பாட்டிக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே கோபம் வருது. ஓ, அந்த விஜயா இந்த வேலையில் பார்க்குறாளா, மீனாவை கண்டா அவளுக்கு எப்படி இருக்குது, எதுக்கு எப்போ பாரு மீனாவே கரிச்சு கூட்டிகிட்டு இருக்கா, நான் மீனாக்கு போட்ட நகையை திருடி இவ வித்துட்டு மீனா மேலேயே பழி போட்டாளா, அவள் எங்கே வருட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கோவப்படுறாங்க. அப்போ மீனாக இருந்துட்டு, எங்க நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி அதெல்லாம் வேண்டாம் விடுங்க பாட்டி, ஏற்கனவே வீட்டில் இதை பற்றி பேசி பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு பாட்டி, அதனால் மாமாவும் அத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்காங்க, அதனால தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னோம், நானும் அவரும் சேர்ந்து மாமா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், ஆனால் மாமா சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு, அத்தை கூட அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, அதனால் நீங்கள் வந்து சொன்னாதான் மாமா கேட்பாருன்னு சொல்லி தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்பட்டு, டேய் முத்து உங்கள் அம்மா எங்கடா போயிருக்கா, அவளை ஃபோன் பண்ணி முதல்ல எங்கள் மரியாதையை வர சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாட்டி பயங்கரமாக கோவப்படுறதை பார்த்து இங்கே மீனாக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாகுது.
பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இந்த பிரச்சனையை எதுவும் பெருசாக்காதீங்க, நீங்கள் அத்தைக்கிட்ட எதுவும் கேட்காதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா, என்னம்மா பேசுகிற, நான் உனக்காக ஆசையாக போட்ட நகையை என்கிட்ட கேட்காம எப்படி அவ எடுத்து விற்கலாம், அவள் வருட்டை இன்றைக்கி நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டி ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ப்ளீஸ் பாட்டி, ஏற்கனவே எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நானும் அவரும் அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும். ஆனால் கடைசியில் இப்போ மாமா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, அவர் அத்தை கூட பேசாமல் இருக்கிறது பார்த்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்த்தா அதுக்கு அவர் ரூம்குள்ளே கூட தூங்காமல் வெளியில் வந்து ஹாலில் வந்து தூங்குறாரு. அதனால் நீங்கள் அத்தையும் மாமாவையும் சமாதானப்படுத்தி பேச வச்சா போதும் பாட்டி, மற்றபடி இந்த பிரச்சனையை வேறு எதுவும் பேசாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே கெஞ்சுறாங்க. மீனா இப்படி சொன்னதை கேட்ட பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மா மீனா நீ இப்படி பேசுகிற, அந்த விஜயா உன் நகையே திருடிட்டு உம்மலையே திருட்டுப்பட்ட கட்டியிருக்கா, ஆனால் நீ அவளுக்காக இப்போ பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்தூர் வந்துட்டு, ஆமாம் பாட்டி, எனக்கும் அம்மா மேலே இந்த விஷயத்தில் கோவம் இருக்கதா செய்யுது, ஆனால் அப்பாவை நினச்சாதான் பாட்டி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஏற்கனவே அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, இப்போ அம்மா கூட கோவிச்சுட்டு அவர் வந்து வெளியில் வந்து படுத்து தூங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி, நீ சொன்னாதான் அப்பா கேட்பார், அதனால தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ பாட்டி இருந்துட்டு, சரிடா இப்போ என்னை என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு, இல்லை பாட்டி, நீ அம்மாவையும் அப்பாவையும் சமாதானப்படுத்தி ரெண்டு பேர்த்தி பேச மட்டும் வச்சா போதும், மற்றதால் நான் பார்த்துக்கிற பாட்டி அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ பாட்டி இருந்துட்டு, சரிடா நான் எதுவும் பேசலை, ஆனால் உங்கள் அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு கால் பண்ணி, பாட்டி உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட இங்கே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாகுது. ஐயோ, அப்போ இந்த ரெண்டுகளும் சேர்ந்து அத்தை கட்டையெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நான் வந்து வெளியில் இருக்கேன்டா, நானும் பார்வதி இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம், நான் சாயந்தரம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, பாட்டி அம்மா எதுவும் கோயிலுக்கு போயிருக்காங்களாமா, சாயந்தரம் தான் வருவாங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாட்டி இருந்துட்டு, எங்கே சுற்றினா என்ன, சாயந்தரம் வீட்டுக்கு தானே வந்தாகணும், அவள் வீட்டுக்கு வரட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க, அத்தை வேற ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் அவங்களோட நகை நான் தான் திருடி வித்தேன்னு சொல்லி தெரிஞ்சா என்ன என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பார்வதி அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ விஜயாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வழி இல்லாமல் வீட்டுக்கு வராங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன், ஏ விஜயா நீ ஏதோ திமுறை நடந்துக்க வேணும்னு நினச்சேன், ஆனால் இந்தளவுக்கு திருட்டுத்தனமாக நடந்துக்குவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மனுஷ தான் ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்னா உன் வயசுக்கு அவன் கூட சேர்ந்துட்டு நீயும் இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லி தலையாட்டவும் அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, டேய் மனோஜ் என்னடா இதெல்லாம் வேலை, வீட்டில் இருக்கிற நகையை இப்படி தான் யாருக்கு தெரியாமல் திருடிட்டு போவையடா, இப்போ உனக்கு உதவி பண்ண போய் உன் அம்மாவும் எல்லாத்தினோட அவமானப்பட்டு நிற்கிறா, பத்து அதுக்கு நீ பண்ணு தப்புனாலும் உன் அம்மாவும் அப்பாவும் பேசாமல் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்க உனக்கு எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா, இல்லை பாட்டி நான் வேணும்ட்டு பண்ணல பாட்டி, நான் ஏதோ அவசரத்தை தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாட்டி இருந்துட்டு, இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டதுமே உன்னையும் அம்மாவையும் உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு சொல்லி தான் எனக்கு அவ்வளோ கோபம் வருது, ஆனால் மீனாவும் முத்துவும் சேர்ந்து தான் என்னை கட்டி போட்டுட்டாங்க, அதனால தான் நான் இந்தளவுக்கு பொறுமையாக இருக்கேன், நீயும் அம்மாவும் பண்ணின தப்புனால இப்போ என் பையன் தான் கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கான், அண்ணாமலை இப்படி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு தாங்காம தான் முத்துவும் மீனாவும் எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க, அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா அத்தையும் மனோஜும் எதையும் சொல்லாதீங்க, நீங்கள் அத்தையும் மாமாவையும் சமாதானம் பண்ணி பேச மட்டும் வேங்க பாட்டி அப்படின்னு சொல்லி தான் மீனா சொன்னான், அவன் நகையை திருடிட்டு அவன் மேலேயே பழி போட்டு எவ்வளோலாம் அவளை கேவலப்படுத்துனீங்க, அப்படி இருந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவன் ஏன் வாயை கட்டி போட்டுட்டா, நீங்கள் ரெண்டு பேரும் மீனாவை எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கீங்க, இருந்தாலும் மீனா எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிறா, நீயும் உங்கள் அம்மாவும் குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி மீனாவை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இப்படி பாட்டி சொன்னதை கேட்டு இங்கே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவமானமாக இருக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பார்த்து கேட்குறாங்க, எப்போ அண்ணாமலை இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் எங்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்த்து, ஏ விஜயா என் பையன் வீட்டுக்கு வந்தால் எப்போவுமே எங்கிட்ட எப்படி கலகலன்னு பேசுவான், இப்போ பாரு என்னை பார்த்து மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான், அந்தளவுக்கு அவன் மனசை இவ்வளோ காயப்படுத்தி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏ விஜயா தப்பு பண்ணது நீ தானே, அப்போ என் பையன் சொன்ன மாதிரி நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதானே, அதான் விட்டுட்டு அவன் சொன்ன பேச்சு கேட்காம எதுக்கு இவ்வளோ திமிராக நடந்துட்டுருக்க, பாட்டி இப்படி சொன்னதும் இப்போ மீனாக இருந்துட்டு, பாட்டி ப்ளீஸ் பாட்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாட்டி, எனக்கு மாமாவும் அத்தையும் பேசுனா போதும், அதுவே போதும் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பாட்டி முன்னாடி மீனாவை திட்ட முடியாமல் எப்படி நடிக்கிறப்பாரு, எல்லாத்தையும் போட்டும் கொடுத்துட்டு எதுவுமே தெரியாமல் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, விடு அண்ணாமலை, அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவள் பண்ணின காரியத்துக்கு எனக்கே அவ்வளோ ஆத்திரந்தான் வருது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, என் பேரனும் பேத்தியும் சேர்ந்து என் வாயை கட்டி போட்டுட்டாங்க, இல்லைனா நானே அந்த விஜயாவை உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணியிருப்பேன், அதுக்காக நீ ஏன் அண்ணாமலை அவள் பண்ணின தப்புக்காக உன்னையே நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க, தோளுக்கு மேலே பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, அவங்க முன்னாடி நீங்கள் ரெண்டு பேர் பேசாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும், நீ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு முத்துவும் மீனாக தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, நான் சொல்கிறனால நீ அவகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லைம்மா இவர் நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா, இவளுக்கு மீனாவை கண்டாலே பிடிக்கவே மாட்டேங்குது, மீனாமலை அவ்வளோ விருப்ப கொட்டுறா, மீனா இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா இவன் பண்ணுற கொடுமையில பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாமா, அந்தளவுக்கு இவன் மீனாவை ரொம்பவே காயப்படுத்துகிறாமா, நான் பார்த்து இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், என் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா,
ஆனால் இந்த விஜயை என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டேங்கிறா. மீனாவை ரொம்பவே அவள் குடும்பப்படுத்திகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை ரொம்பவே இப்படி மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறத பார்த்து பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபம் வருது. ஏ விஜயா, பார்த்தியா என் பையன் எந்தளவுக்கு மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு? எதுக்கு நீ மீனாவை அந்தளவுக்கு குடும்பப்படுத்துகிற? ஏன் மீனா வசதி இல்லாத வீட்டிலேருந்து வந்த பொண்ணு அப்படிங்கிற கதை அவளை எந்தளவுக்கு காயப்படுத்துறியா? நானும் வரும்போதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கேன். உன் ரெண்டு மருமகளை நீ வேலை வாங்குறியா, நான் வரும்போதெல்லாம் மீனாவை தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கா. நீ மூணு மருமகளையும் ஒரே மாதிரி பார்க்கறது கிடையாது. ஏன் நீ முதல்ல உன் மூணு பசங்களையே ஒரே மாதிரி பார்க்கறது இல்லையே? மனோஜை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற, முத்துவை எப்பவுமே கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அதே மாதிரி தான் நீ மீனா கட்டையும் நடந்துட்டு இருக்க. எப்பவுமே காசு காசுன்னு காசு பணத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்காத. மீனா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு உனக்கு மருமகளால் கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். மீனா வசதி இல்லாத வீட்டிலேருந்து வந்த பொண்ணு அப்படிங்கறக்காகத்தான் அவளை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கிறனையே. அவள் ஒன்றும் இல்லாதவ கிடையாது. அவளுக்கு பாட்டி நான் இருக்கேன். என் பேத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும். இப்போ சொல்கிற கேட்டுக்கோ விஜயா, என்னோட சொத்து முழுக்க முத்து பேர்லையும் மீனா பேர்லேயும் தான் நான் எழுதி வைக்க போகிறேன். ஏப்பா அண்ணாமலை, நீ என்ன சொல்கிற, இதில் உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, என்னம்மா கேள்வி, இது இது உங்கள் சொத்து, நீங்கள் யார் பேரில் வேணாலும் எழுதி வைங்க, அதிலே நீங்கள் முத்து மீனா பேரில் எழுதி வச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்டால் விஜயா, மனோஜ், ரோகிணி மூணு பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க.